ஓகே சார், ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். என்னன்னு சொன்னால், அதாவது இப்போ உள்ள கேள்வி, இவருடைய கேள்வி என்னன்னு சொன்னால், ஒருவர் இஸ்லாத்தை ஏற்ற பின்னால் உள்ள விஷயம் ரைட்டா. ஒருத்தர் வந்து உண்மையிலே வணக்கத்துக்குரியவன், அந்த இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனை தான் நான் வழிபடுவேன் ஒரு நம்பிக்கைக்கு ஒருத்தர் வந்துட்டாருண்டா, அவர் நிச்சயமாக என்ன செய்வார், இறைவேதத்தை ஏற்றுக்கொண்டுருவார். அந்த அந்த என்ன, இது வந்து ஒரு இப்போ நீங்கள் இருக்கிற வாத பிரதிவாதம் என்பது, இறைவன் ஒருவன் இருக்கிறானா, அவனுடைய பண்புகள் என்ன, அவனை இப்படித்தான் நம்பணுமா என்ற போராட்டத்தில் இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டுட்டோம் என்று சொன்னால் அடுத்த பகுதியெல்லாம் என்னது, அடுத்த சிம்ப ஏன் நம்ம அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டோம்னா நிச்சயமாக அடுத்ததான் நம்ம இந்த வேதத்தை என்ன செஞ்சுருவோம், ஏற்றுக்கொண்டுருவோம். இப்போ வேதம் எங்களுக்கு குர்ஆன் சுன்னா அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இறைவனுடைய வார்த்தைகள் அனைத்தும் அல் குர்ஆன் என்று சொல்கிறோம், இறைவனது வார்த்தைகள்னு சொல்கிறோம். அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இறுதி தூதருடைய வழிகாட்டல், அவர் எங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் என்ன செஞ்சார், தாத்துட்டு போனார். லைஃப் ஸ்டைல் என்ற டோட்டல் லைஃப், ஒரு மனிதன் திருமணம் முடிக்க வேண்டிய அந்த நாளிலிருந்து குழந்தை பிறந்து வாழ்ந்து மடிகின்ற வரைக்கும் உள்ள வியாபாரம், அரசியல், தனிப்பட்ட வாழ்வு, குழந்தை வளர்ப்பு எல்லாம் சம்பந்தமான செய்திகளையும் எங்களுக்கு சொல்லிட்டு போனார். நாங்கள் அதை எப்படி நம்புகிறோம்டா, எல்லாமே டிவைன் மெசேஜ், எல்லாம் இறைவனிருந்து வந்த புனிதமான செய்திகள் அப்படின்னு நம்ம அதை நம்புகிறோம், அதை ஆதாரபூர்வமாக நம்புகிறோம். சரியா, எந்த அடிப்படையில் நம்புகிறோம் என்றதை நீங்கள் மிக முக்கியமாக புரிஞ்சுக்கிறோம். இது முஸ்லீம் அல்லாத சகோதர தெரிஞ்சுக்கிறோம், மிக முக்கியம். விஞ்ஞான ரீதியாக இது நிரூபிக்கப்பட்டிருக்க எண்ணத்துக்காக வேண்டி நம்ம நம்பலை. விஞ்ஞானம் எங்களுக்கு சப்போர்ட் அமைகிற நேரத்தில் அதை நாங்கள் என்ன செய்கிறோம், மிச்சம் விரும்புகிறோம், விளங்கிட்டா. ஆனால் இது விஞ்ஞானம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது என்கின்ற ஒரு காரணமாக நம்பலை. இந்த தூதர் எங்களுக்கு நாம் உலகத்திலேயே தெரியாமல் இருந்த ஒரு மெசேஜ், விளங்காமல் இருந்த ஒரு செய்தி, படைத்தவனை தான் வணங்கணும் என்றதே தெரியாமல் இருந்தோம். அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை செய்தவர் யாருன்னு நம்ம நம்புகிறோம்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குழப்பத்திலிருந்து விடுதலை செய்ய வந்த மனிதர் ஒரு நாளும் எங்களுக்கு அநியாயமான வாழ்க்கை என்ன செய்ய மாட்டார், காட்டித்தரமாட்டார். அதிலிருந்து எங்களை விடுதலை செய்ய வச்சார், அவ்வளோ போராட்டங்களுக்கு மத்தியில் அதிலிருந்து விடுதலை செய்ய வச்சாருன்னா எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டத்தை என்ன செஞ்சுக்கிறாரு, வந்திக்கிறாருன்னு நம்ம நம்புகிறோம். இப்படிப்பட்ட அந்த வளமையில் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தந்த, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு வழிமுறையில் ஒன்று தான், ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும், பிறக்கிற நேரத்தில் ஹத்னான்னு சொல்லப்படக்கூடிய அந்த விருத்த சேதனம் என்று சொல்லுவாங்களே, அதை என்ன செய்யணும், அவர்கள் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருது. இதனால் நாங்கள் என்ன செஞ்சுக்கொள்கிறோம், அதை செய்து கொடுக்குறோம். ஒரு பிறந்த உடனே அல்லது ஒருத்தர் முஸ்லீம் ஆகிற நேரத்தில் அந்த விருத்த சேதனத்தை செஞ்சு கொள்கிறோம். இது வந்து உடலை வருத்தி கொள்வது என்ற வாதம் வந்து பிழை, நான் அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். சரியா, ஏன் தெரியுமா, வருத்தம் வந்தாலே வருத்தம்னா நம்ம ஒன்றும் செய்யலாம் உலகத்தில். எப்படி, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலும் என்ன செய்யும், வலிக்கதான். இது உடலை வருத்திக் கொள்வதா இல்லையான்னு யாரும் கேட்கறது, சரியா பிள்ளையானு கேட்போம், அதில் என்னது இது சரியா பிழையான்னு கேட்போம், இதை கேட்க மாட்டோம், வேறு எதுவும் கேட்க மாட்டோம். அதே போல் ஒருத்தருக்கு வந்து என்ன ஒரு வேலை செஞ்சாலும் சரி, உடலில் ஏதாவது ஒரு வேலை செய்யக்கூட அது வருத்தி கொள்கிற மாதிரியான வேலைகள் இருக்கும். இது வருத்தி கொள்வதா இல்லையா என்பது என்பதை விட சரியா பிழையா, பிள்ளைங்கிட்டா வருத்தம் வருதுனால நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு 100 பட்டியல் என்ன செய்யலாம், 100 விஷயம் போடுறா நம்ம உடலில் செய்கிற விஷயங்கள், இவ்வளவு நம்ம வழி தான் என்ன செய்யுது, உடம்புல வரத்தான் செய்யுது. அதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோம்னா நியாயம் அப்படின்னு செய்கிறோம், இவ்வளோதான் செய்கிறோம். இப்போ எங்கேயாவது நீங்கள் எப்போ இதை சொல்லலாம்ண்டா, இஸ்லாம் வந்து ஒரு மோசமான விஷயத்தை சொல்லிக்கிறான்னு நீங்கள் எப்போ சொல்லலாம், வழியை வச்சல, விருத்த சேதனை செய்வதனால் அவனுடைய ஹெல்த்துக்கு ஆபத்து விஞ்ஞானம் நிரூபிக்கிறது. இப்படி காட்டணும், நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம், இன்றைக்குள்ள விஞ்ஞானம் வந்து நிரூபிக்குது, விருத்த சேதனம் செய்வதனால அவனுடைய பாலியல் வாழ்க்கைக்கு ஆபத்து, அவனுடைய என்ன அதாவது சொந்த வாழ்க்கைக்கு ஆபத்து, இப்படின்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லாமல் மாறி தான் சொல்லிக்கிறாங்க எல்லாரும். முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக வைக்கப்படுற பெரிய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, குழந்தை குழந்தைகளாக என்ன செய்கிறாங்க, பெற்றுக்கொள்கிறானுங்களே என்ற குற்றச்சாட்டத்தை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் வச்சு கண்டிக்கிறாங்க. அப்போ அவனுடைய சொந்த வாழ்க்கைக்கோ பாலியல் வாழ்க்கைக்கோ எந்த பாதிப்பு இல்லைன்றது அதை என்ன செஞ்சிருது, நிரூபிச்சிருது, விளங்கிட்டா. அப்போ இப்படி பல விஷயங்கள் அது, எனவே இது வாழ்க்கையில் அவனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதான்னு சொல்லணும். போய் பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லாட்டியே போதும், ஆனால் அதுக்கு மேலதிகமாக விஞ்ஞானம் ஒன்று சொல்லுது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO-ஆல் வெளியிடப்பட்ட 80s 90s நினைக்க வெளியிடப்பட்ட அறிக்கை, விருத்த சேதனம் இருக்குது, இந்த ஹத்னா செய்வது சுண்ணத்து செய்வது என்பது உடலுக்கு பரிபூர்ணமான ஹெல்த்தை கொண்டு வந்து என்ன செய்து சேர்க்குது என்பதை என்ன செய்து இந்த அதாவது உலக ஆரோக்கிய அமைப்பான அதாவது உலக அந்த ஆரோக்கியங்களுக்கான அமைப்பான WHO என்ன செய்து சொல்வதை பார்க்குறோம். அப்போ ரெண்டு விஷயம், மூணு கட்டம் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். உடலை நாங்கள் பின்பற்றதுக்கான காரணம், எங்களுக்கு நேர்வழி காட்டிய தூதர் இந்த விஷயத்தில் நிச்சயமாக தவறான வழியை காட்ட மாட்டார்ன்றது. செகண்ட் என்ன சொன்னால், வழி வந்ததுனால தவறண்டா எத்தனையோ விஷயங்கள் என்ன செஞ்சிடும், தவறாகிடும். அதில் யோசிக்க வேண்டியது சரியா பிழையா என்பது மட்டும்தான். பிழை எண்ணத்தை நீங்கள் எப்படி நிரூபிக்கலாம்ண்டா, ஒன்று ப்ராக்டிக்கலாக காட்டணும். ஒரு மனுஷன் என்ன செய்கிறா, தன்னை வருத்திக்கண்டு அநியாயமாகி வாழ்க்கையெல்லாம் இழந்து ஏதாவது ஒன்று காட்டணும்,
ஏதாவது உண்டு அதில் அவனுக்கு எஃபெக்ட் இந்த உலகத்தில் அல்லது விஞ்ஞான ரீதியாக காட்டணும். விஞ்ஞான ரீதியாக என்ன, விஞ்ஞானம் சொல்லுது இது உடலுக்கு என்ன செய்யுது பாதிப்பு, இவனுடைய எதிர்காலத்துக்கு பாதிப்பு, குழந்தைக்கு பாதிப்பு, ஏதாவது ஒரு பாதிப்பு காட்டணும். உண்டுமே சொல்ல மாற்றமாக நாலாவது கட்டம் என்னென்னா அது பாதிப்பு அல்ல, அது ஹெல்த். யாரும் செஞ்சு கொள்ளலாம். முஸ்லீம்களுடைய ட்ரெடிஷனாக இதை யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருடைய செயலாக கூட என்ன செய்யலாம், இதை செய்து கொள்ளலாம் என்று சொல்கிறான். இந்த குற்றச்சாட்டு முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் வைக்கப்படுது. ஜூஸ் இதை செய்கிறாங்க. யாரு, யூதர்கள் என்ன செய்கிறாங்க, இது செய்து வரக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பார்க்கலாம், பெண்களுக்கு கூட சில மருத்துவர்களுடைய பரிந்துரையை பார்க்கலாம். அவர்கள் வந்து அதாவது இந்த பருவ வயது அடைகிறது கொஞ்சம் லேட்டாகிற டைமில் ஹத்னா செய்வாங்க, சுன்னத்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ்மார். நீங்கள் என்ன செஞ்சுக்கங்க, சுன்னத்து செஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவார்கள். இது முஸ்லீம் டாக்டர்ஸ்மார்களை சொல்லலை, முஸ்லீம் அல்லாத வைத்தியர்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். நீங்கள் சிம்பிளாக இதை பற்றி தேடுவதாக இருந்தால் விஞ்ஞான ரீதியாக ஒரு முரணை நீங்கள் காட்டுவதற்கு இதை பற்றி நீங்கள் சாதாரணமாக கூகுள் என்ன செய்யலாம் தேடி பார்க்கலாம். இதுக்கு எதிரான எந்த கருத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. எனவே நாங்கள் பகுத்தறிவு ரீதியாக கூட பாதிப்பான ஒரு வேலையை செய்யலை, விஞ்ஞான ரீதியாகவும் பாதிப்பான வேலையை செய்யலை. எங்களுக்குரிய சுருக்கமான பதில்.